ஷலோம், பிரைஸ் தி லார்ட். தோரா விருந்து துளிகள் 73. 28/12/2020 திங்கள் கிழமை. பாராஷா வரிசை 11. பாராஷா பெயர் வயிஷ்கஷ், பொருள் நெருங்கிச்சல். பாராஷா பகுதி ஆதியாகமம் 44:18-47:27 முடிய. தியான பகுதி ஆதியாகமம் 45:8-18 முடிய. வசனமேட்டு. யோசேப்பு தம் எவ்விதமாக இருக்கிறேன் என்பதை தம்முடைய சகோதரர்களுக்கு அறிவிக்கிறார். பார்வோனுக்கு தகப்பன், அவன் குடும்பத்தாருக்கு கர்த்தன், எகிப்துக்கு அதிபதி. 3 பொறுப்புகள். பார்வோனுக்கு தகப்பன், அவர் குடும்பத்துக்கு கர்த்தன், எகிப்துக்கு அதிபதி. 45:9-23. யோசேப்பு தம்முடைய தகப்பனையும் தம்முடைய சகோதரர்களையும் குடும்பத்துடன் எகிப்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். 9 வசனம். இதில் பார்க்கும் பொழுது, தாமதிக்காமல் என்னிடத்தில் வாருங்கள், உங்களை கோஷேன் நாட்டிலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். கோஷேன் அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இதான் நைல் வளைகுடா, இதான் ராம்சேஸ், பித்தோம் ராம்சேஸ்லாம் வாசிப்பீங்க. யாத்திரையாகமும் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. பாகால் சிப்போன், இது எகிப்தின் நீரோடை, இது அப்படியே பெலிஸ்தியாவுக்கு வந்துடும். இதான் கோஷேன், சுக்கோத், பித்தோம், பித்தோம் ராமசேஸ், இதான் கசப்பான ஏரி, மாரா, சுயஸ் கால்வாய், மாரா அங்கே இருக்குது. இது கசப்பான ஏரிகள், மாரா அந்த இருக்கு. சுயஸ் கால்வாய் கசப்புனாலே மாறாதான். ஹீப்ரூவில் ஏசி வந்த சமுத்திரம், ரெட் சி, ஈச்சியநாய மலை. ரைட், இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, அவங்க எங்கே இருந்தாங்கன்னு காமிக்கிறோம். இதான் எகிப்து, மேல் எகிப்து கீழ் எகிப்துன்னு பிரிப்பாங்க. ஸோ இது வந்து கீழ் எகிப்து, எகிப்து தேசம் மேல் எகிப்து கீழ் எகிப்து என பிரிக்கப்பட்டிருக்கும். இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா கீழ்ப்பகுதி. இன்னொன்று காமிக்கிறேன், இவ்வளோக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எருசலேம், கோஷே, காலேஸ்வர்னே, ஓன் பட்டணத் ஆசாரியன் நான் இருந்த பொண்ணை தான் யோசேப்பு கல்யாணம் முடிக்கிறார் இல்லையா. ரைட், ஓன் பட்டணம், இது கோஷே. சரி, இது மீதியான். 11 வசனத்தில் வாசிக்கும்பொழுது, பஞ்சகாலம் முழுவதும் பராமரிப்பேன்கிறார். இந்த பராமரிப்பேன் என்பதற்கு எபிரேய மொழி பயன்படுத்தப்பட்ட எபிரேய மொழி கூல் என்பதாகும். கூல், 14:15. இங்கே பார்க்கும் பொழுது, 2 வசனங்களிலும் யோசேப்பு முதலாக பென்னிமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறார், பின்பதாக சகோதரர்களை கட்டி கொண்டு அழுகிறார். சகோதரர்கள் யாரும் இப்பொழுது ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக வந்துட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு நம்ம ஹேண்ட் மூவிங்ஸ்லேயே காமிக்க முடியும் எப்படி ஒன்றுபட்டிருக்க முடியும் என்று சொல்லி. ஆதியாகமம் 37:13-17 உள்ள வசனங்களிலே, யாக்கோபு எதற்காக யோசேப்பை அனுப்பினாரோ அந்த தரிசனம் இப்பொழுதுதான் நிறைவேறுகிறது. ஷலோம், தொடர்ந்து நாம் தியானிப்போம். இணைந்திருங்கள் எங்களோடு. தமிழ் பைபிள் ரிசர்ச் ஸ்டடி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இன்னும் வேதத்தின் ஆழங்களை நாம் காணலாம். ஆதியாகமம் 5 தொகுப்புகளாக வெளியிட இருக்கிறோம். ஆதியாகமம் முழுவதையும் 5 தொகுப்புகளாக வெளியிட இருக்கிறோம். இந்த நூல் தேவைப்படுவோர், 5 வால்யூம்ஸ் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மார்ச் மாதம் அல்லது மார்ச் மாதத்தினுடைய நிறைவில் இந்த 5 பகுதிகளும் வெளியிடப்படும். குறிப்பிட்ட சில காப்பீஸ் மட்டும் நாங்கள் அடிக்கிறதுனால நாங்கள் அதை ஒரு சில பேருக்கு மாத்திரம் கொடுக்க விரும்புகிறோம். ஒரு 500 காப்பீஸ்க்கு மாத்திரம்தான் நாங்கள் அடிக்கப் போகிறோம். ஆகவே இந்த ஆதியாகமம் 5 தொகுதிகளும் வேண்டுமென்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 5 தொகுதிகளும் ஜியோக்ராஃபி, கல்ச்சர், ஃபேமிலி க்ரைசிஸ், அதன் பிற்பாடாக சில கமெண்ட்ரிஸ், ஏற்கனவே நான் எழுதின நூல்கள் இதுக்குள்ளே அடங்கிவிடும். ஒவ்வொரு பகுதிக்கும் எபிரேயம் இன்னுமாக அதனுடைய பின்னணியோடு விளக்க உரையாக வர இருக்கிறது. உங்கள் பதிவுக்கு முந்திக்கொள்ளுங்கள்.
கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம்.